ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு கிளாஸில் கிட்ஸுக்கான செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஷேப்ஸ்லாம் வரையணும்னு சொல்லியிருக்கோம். அந்த ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு படம் வரைகிறது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபஸ்ட்டு படமாக பார்க்கலாம். மேக்ஸிமம் பெரிய ஒரு கிரிட்டிக்கலாக எதுவுமே இல்லாமல் ரவுண்ட்ஸு, ட்ரையாங்கிள்ஸு அந்த மாதிரி இதுகளை மட்டும் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு படம் வரையலாம். ஃபஸ்ட்டு பேஜை ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சுக்கோங்க. நான் வந்து எப்பயுமே படம் வந்து இப்படி இருக்க போகுது, ஒரு ஜிராஃபி வரைய போகிறோம்னா இங்கே பாடி இருக்கும், மேலே கழுத்து போகும், அப்போ வந்து பேஜை வெர்டிக்கலாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இல்லை சின்ன படமாக தான் வரைய போகிறோம்னா பேஜை ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி பேஜை வச்சுக்கணும். நான் இப்போ வரைகிறது A4 பேப்பரு. இதில் வரைஞ்சாலும் சரி, இன்னும் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னா ட்ராயிங் புக்கு, கிளாஸ்மேட் கம்பெனியில் நல்ல GSM கூடின ட்ராயிங் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா ஏதோ ஒரு கம்பெனியில் நல்லா GSM கொஞ்சம் கூடின பேப்பர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் வரைகிறது. சரி, ஃபஸ்ட்டு படத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சென்டரில் பெரிய ரவுண்ட் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஓகே, கரெக்ஷன் இருந்ததுன்னா அழிச்சிட்டு வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கி என்ன வரைய போகிறோம்னா ஒரு ஆங்கிரி பேர்டு வரைகிறது. இப்படி ஆங்கிரி பேர்ட்ஸ்லாம் நிறையா மாடல் ஆங்கிரி பேர்ட்ஸ் இருக்குது, வித விதமாக இருக்கும், குண்டாக இருக்கும், குட்டியாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஊசியாக இருக்கும், என்னெல்லாமோ ஆங்கிரி பேர்ட் இருக்கும். அதில் ஒரு டைப் ஆஃப் ஆங்கிரி பேர்டை இன்றைக்கி வரைகிறது அப்படின்னு சொல்லித்தானே பெரிய ரவுண்ட் ஒன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே டாப்பில் எரேஸ் பண்ணிக்கோங்க, காது, ஆங்கிரி பேர்டோட காது வரைகிறதுக்கு. சரியா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு ஓவல் ஷேப்பில் காது. இங்கே பாருங்கள், இப்படி வரைஞ்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியில் நிப்பாட்டிடணும், இவ்வளோதான். சரியா, அப்புறம் இந்த காதுக்கு பின்னாடி இன்னொரு குட்டி காது, அந்த ரெண்டாவது காது வந்து லைட்டாக பாதி தான் தெரியும், அப்போ அதை இவ்வளோ போட்டு இந்த சர்க்கிளை இங்கே வரைக்கும் இப்படி கண்டினியூ பண்ணிவிட்டோம். ஓகேவா? சரி, ஆங்கிரி பேர்டுக்கு காது வரைஞ்சாச்சு. காது வரைஞ்சதுக்கப்புறம் வெளியில் ரவுண்டு சர்க்கிளோட வெளியில் வேறு என்ன இருக்குன்னா ஆங்கிரி பேர்டோட வால் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கேருந்து அமைச்சு லெஃப்ட் ஹெண்டு வந்து கொஞ்சம் ஹைட்டு கூட, ரைட் ஹேண்டு வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மிங்க. பாருங்கள், இங்கே போய் கனெக்ட் பண்ணுங்கள், ரிப்பன் மாதிரி இருக்கும் பாருங்க. சரியா, அதே மாதிரி அதுலேருந்து கீழே இப்படி. ஓகே, சரியா, காது வரைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் வால் வரைஞ்சாச்சு ஆங்கிரி பேர்டுக்கு. இன்னுமே ஆங்கிரி பேர்டில் வேறு என்ன இருக்கும், உள்ள கண், ரெண்டு கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், எல்லாமே ரவுண்டு ஷேப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டு, ட்ரையாங்கிளு, கண், ரெண்டு கண் வரைவோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. சரியா, இங்கே அப்புறம் இந்த லைன் ஸ்டார்ட் ஆகிற போர்ஷன்லேருந்து லைன் முடிகிற போர்ஷனுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் மேல் பக்கமாக. இங்கே பாருங்கள், இப்படி. அதுக்கப்புறம் இந்த லைன் முடிஞ்ச இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு பார்க்க இன்னொரு லைன் கொஞ்சம், இது வந்து இதுனா ஸ்ட்ரெயிட் லைன், பெண்டிங் லைன், லோயர் பெண்டிங் அப்பர் பெண்டிங்னு சொல்லுவேன். லோயர் பெண்டிங்னா யூ மாதிரி கீழே வரைங்க, அப்பர் பெண்டிங்னா என் மாதிரி மேலே வரையணும். சரியா, இப்போ இங்கேருந்து லெஃப்ட் சைடில் லோயர் பெண்டிங்கில் ஒரு லைன் இப்படி. ஓகேயா, இப்போ இந்த லைனையும் மேலே ஒரு ஹாஃப் சர்க்கிளால் கவர் பண்ணிடணும். ஓகேயா, கிட்டத்தட்ட ரெண்டு கண்ணும் ஒரே சைஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க, ஒரு கண் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சரி, இப்போ காது வரைஞ்சாச்சு, வால் வரைஞ்சாச்சு, ரெண்டு கண் வரைஞ்சாச்சு. கண் வரைஞ்சதுக்கப்புறம் கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவிலையும் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சர்க்கிள், இந்த கண், இந்த கண்ணுக்குள்ள ஒரு சர்க்கிள், இந்த கண் உள்ள ஒரு சர்க்கிள். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ கண் வரைஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன வரையணும், மூக்கு வரையணும். மூக்கும் இது ஒரு ஒரு ஷேப்பு தான் இருக்குது, அது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த கண்ணிலேருந்து கொஞ்சம் கீழே, இப்போது இந்த கண் இருக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடு கண், அந்த கண்ணுக்கு கொஞ்சம் உள்ளதில் இருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இங்கே வரைக்கும். ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இப்போ இந்த ரெண்டு கண்ணும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு இங்கேருந்து மேலே ஒரு லைனு, அதே மாதிரி இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஒரு ஜாயிண்ட். எல்லாமே லைன்ஸ் தான் யூஸ் பண்ணுதோம், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். சரியா, சின்ன கரெக்ஷன் எதுவும் இருந்ததுன்னா எரேஸ் பண்ணிக்கோங்க.
சரி, இப்போ மூக்கு வரைஞ்சதுக்கு அப்புறம் மூக்குக்கு நடுவில் இந்த ஃபஸ்ட்டு வரைஞ்ச சர்க்கிள் ஓவர்லாப் ஆகி போகுது பாருங்கள், அதையும் எரேஸ் பண்ணிக்கலாம். சரியா, எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ கண் மூக்கு முடிச்சாச்சு. இனிமேல் வாய், வாய் எப்படின்னா இந்த கண் இந்த மூக்கு எப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிங்களோ அதே ட்ரையாங்கிளாக கீழே பார்த்து வரைய போகிறோம். இதை இந்த லைனையே வந்து அதோட லைனை எடுத்துக்கிட்டு கீழே இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு லைனு, அதுக்கப்புறம் இங்கேருந்து இதுக்கு ஒரு லைன், அவ்வளோதான். வாய் கீழேயும் ஒரு ட்ரையாங்கிள் தான். அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கும் இந்த ரெண்டு கண்ணுக்கு இடையில் ஒரு கேப் இருக்குல்ல, இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. வாய் வந்து ஒரு ரவுண்டான ஒரு வாய், அதில் மூக்கு மாதிரி இப்படி நீளமாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் ஒரு 3D லுக்கு கொடுக்குறதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இதோட ஷேடோஸ் கீழே விழுகிற மாதிரி இருக்கிறதுக்கு கீழே இந்த ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு ரவுண்ட் மட்டும் பண்ணிக்கும். இந்த இந்த ஆங்கிரி பேர்டோட நிழல் வந்து அப்படி கீழே விழுது, சரியா, அதுதான் இந்த ரவுண்ட். ஓகே, அவ்வளோதான், படம் முடிஞ்சிச்சு. கிட்ஸ் கிளாஸில் எப்பயுமே என்ன சொல்கிறேன், ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் பண்ணிவிட்டு கலர் பண்ணுங்கள், கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்போ தான் நீட்டாக இருக்கும். அவுட்லைன் பண்ணும்போது பென்சில்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணினதுக்கப்புறம் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கெட்ச் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா கரெக்ஷன் எதுவும் பண்ண முடியாது, ஓகேவா. இப்போ நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே ஸ்கெட்சை யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆங்கிரி பேர்டோட அவுட்லைன் முடிஞ்சது. பேசிக்கான சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்னு ஷேப்ஸை யூஸ் பண்ணியே நீட்டாக படம் வரைஞ்சி முடிச்சிட்டோம், ஓகேவா. இனிமேல் கலர் பண்ணலாம். கலர் பண்ணுறதுக்கு எல்லோருமே பேஸ்டல் எடுத்துக்கோங்க. பேஸ்டல் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பாடிக்கு உள்ள கலர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து கேமல் பேஸ்டலில் 071 அப்படிங்கிற ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த வெளியில் மூக்கு கண் அதெல்லாம் தவிர்த்தி எங்கேயுமே ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறது தெரியாத மாதிரி யூனிஃபார்மாக கலர் பண்ணிடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். பின்னாடி இருக்க கலர் அங்கங்கே திட்டுத்திட்டா, இங்கே பாருங்கள், ஒரு ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நான் அந்த லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து அப்படி இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டுருக்கேன். அப்படி இல்லாமல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி இப்படின்னு அடிச்சுட்டு போகக்கூடாது, அப்போ திட்டுத்திட்டா பின்னாடி ஒயிட் தெரியும், அசிங்கமாயிரும். ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து பேக்ரவுண்டில் ஒயிட் தெரியாமல் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கு அப்புறம்தான் அடுத்த இடத்துக்கு மாறணும். ஃபுல்லாக ப்ளூ கலர் பண்ணியாச்சு. அப்புறம் ரெண்டு இடத்துக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ரெண்டு இடத்துக்கு நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணுவோம். அதே கேமலில் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இந்த வாலுக்கு பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. வாலுக்கும் கீழே ஷேடோ இருக்கு பாருங்கள் ஒரு ரவுண்டு, அந்த சர்க்கிளுக்கும் பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஓகே, பிளாக் கலரு, இப்போ இதுக்கும் இதுக்கும் தான் பிளாக் கலரு. அதுக்கப்புறம் வேறு என்ன கலர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மெரூன் கலர், இந்த கேப்பில் ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் கீழே வெளி மாதிரி இருக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு மெரூன் கலர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பேஸ்டல் ஆயில் பேஸ்டலில் வந்து ப்ரௌன் கலர் இருக்கும், 028 அப்படின்னு ஒரு நம்பர், 028 இதில் வந்து அவங்க ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் விட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த அவுட்லைன் போட்டது சரியாக தெரியலைன்னா, அதுக்கு மேலே கலர் பண்ணதுக்கு அப்புறம் தெரியலைன்னா இன்னொரு நேரம் பண்ணிக்கோங்க. சரி, இனிமேல் வாய்க்கு கலர் பண்ணணும். அதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் எல்லோ யூஸ் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து லைட் எல்லோ, கீழே வந்து டார்க் எல்லோ. மேலே லைட் எல்லோவுக்கு வந்து கீழே வந்து எல்லோ ஆர்ச் அப்படின்னு ஒரு கலர் இருக்கும், 492 நம்பர், 492 எல்லோ ஆர்ச்ன்னு இருக்கும், அதை கீழே பண்ணிடுங்க.
கீழே உள்ள அந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும், அப்புறம் மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுக்கு வந்து டீப் எல்லோ நம்பர் 110 டீப் எல்லோ கலர். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பேசிக்கான சர்க்கிள்ஸு, ட்ரையாங்கிளு, ரெக்டாங்கிள்னு இந்த மாதிரி ஷேப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நீட்டாக ஒரு ஆங்கிரி பேர்ட் ட்ராயிங் ஃபஸ்ட்டு நாள் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது கிளாஸ்